சூப்பரா மணக்க மணக்க நம்ம கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க. இது என்னுடைய ஓன் கிரியேஷன் ரெசிபி. கருவேப்பிலையே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் பிரியாணி கணக்கா வச்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இது மெயினா பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஆமாங்க, அன்னைக்கு எனக்கு அம்மா செஞ்சு கொடுத்தாங்க இல்லைங்களா, இன்னைக்கு அம்மாவுக்காக ரொம்ப ஹெல்த்தியா கருவேப்பிலை சாதம் தான் செஞ்சு காட்ட போறேன். அப்படியே பிரியாணி கணக்கா இருக்கும். சோ இப்ப அம்மாவையும் வெல்கம் பண்ணிடலாமா? அம்மா வாமா. ஹாய். சோ அம்மா எனக்காக தக்காளி குழம்பு செஞ்ச வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய பேர் உங்களுக்கு வேண்டிய ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதுவும் அம்மா செஞ்சு தருவாங்க. பட் ஆனா அம்மாவுக்கு இன்னைக்கு நான் செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்டேன். சோ அது ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சேன். பிரியாணி நான் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா கருவேப்பிலை வச்சு எப்படி பிரியாணி கணக்கா இந்த கருவேப்பிலை சாதம் செய்யறது அப்படிங்கறத நீங்க பாக்க போறீங்க. அம்மா, இதுவரையிலும் கருவேப்பிலை பொடி சாதம், அப்புறம் கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுப்போமா? பட் இன்னைக்கு நான் இந்த கருவேப்பிலை சாதத்தை சின்ன கூட விரும்பி சாப்பிடுற மாதிரி செய்ய போறேன். சோ அதுக்கு சில சீக்ரெட் இன்கிரிடியன்ட் எல்லாம் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த கருவேப்பிலையில இருந்து ஒரு தோர்ப்பு வரும்ல, சோ அது இல்லாம சமைக்கணும். நான் செஞ்சு கொடுப்பேன், சாப்பிட்டு பார்த்துட்டு தோர்ப்பு இருக்குதா இல்லையா இது எப்படி இருக்குங்கறத கரெக்டா சொல்லணும். எனக்காக வேற எதுவும் மறைச்சு எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? நான் கரெக்டா சொல்லுவேன். ஓகே, அப்ப நீ எல்லாமே நல்லா செய்வ, இது நல்லா செய்வ. ஓகே சரி, தேங்க்யூ. சோ இன்னைக்கு வந்து அம்மாவை ஹால்ல உட்கார வச்சுட்டு சீக்கிரட்டா செய்ய போறேன். என்னென்ன இன்கிரீடியன்ட் போடுறேங்கறத சொல்லவே மாட்டேன். அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட டவுட் கேட்கட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்ல போறேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காம அழுக்கணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணியில 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க. நான் எடுத்திருக்கிற பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட்ல பிரவுன் கலர் பேக்கெட்டுங்க. இது குறைஞ்சது 20 to 30 நிமிஷம் ஊறணும். அப்பதான் அரிசி நல்லா நீள நீளமா வரும், சாப்பாடும் நிறைய வரும். இப்ப இந்த அரிசி அப்படியே ஊறட்டும், ஒரு பக்கமா வச்சிடலாம். அடுத்தது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேங்க. 1/4 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை விட அதிகமாக கருவேப்பிலை போட வேண்டாம், ஏன்னா லேசான தொவர்ப்பு கசப்புத்தன்மை வரும். ஆனால் குறைச்சி வேணால் போடலாம். கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம பசங்க கருவேப்பிலைனாலே அலறி அடித்து ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிரியாணி கணக்காக இருக்குங்க. கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, ரத்த சோகைக்கும் நல்லது. கண்ணாடி போட்டிருக்கிற குழந்தைங்களுக்கு கம்பல்சரி இதை நான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். நீங்கள் கருவேப்பிலைய ஜூஸா கொடுக்கலாம், இந்த மாதிரி சாதமா செஞ்சு கொடுக்கலாம், பொடியாவும் செஞ்சு கொடுக்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்ப இந்த கருவேப்பிலையை நம்ம அரைக்கணும். வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப தேவையானதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டங்க. எடுத்து வச்ச 1 கைப்பிடி கருவேப்பிலையில இதுலயே போட்டுக்கலாம். அடுத்தது 1 கைப்பிடி பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுவும் போட்டுடலாம். நான் பூண்டு தோலோட தாங்க போட்டிருக்கேன், மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு போட்டிருக்கேன். சோ நீங்க விருப்பப்பட்டா தோலோட போடலாம், அப்படி இல்லைன்னா தோல் எடுத்த பூண்டும் போட்டுக்கலாம். நம்ம செய்ய போற இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு இந்த மசாலா தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பூண்டு இன்னும் கூட நீங்க அதிகமா வேணா போட்டுக்கலாம். மெயினா தாய்ப்பால் கொடுக்கறவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இதுல கருவேப்பிலை பூண்டு நிறைய சேர்க்கறதுனால உங்களுக்கு பால் நல்லா ஊறும். கொஞ்சமா புதினா இலையும் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 கைப்பிடி போட்டா போதும். இதுல தண்ணி எதுவுமே ஊத்த வேண்டாம், ஜஸ்ட் பல்ஸ்ல போட்டு கொரகொரன்னு அரைச்சாலே போதுங்க. அப்படியே தலை அங்கங்க ஒண்ணும் பாதியமா தெரியணும். இதுல நீங்க தண்ணி ஊத்தி அரைச்சிங்கன்னா இந்த கருவேப்பிலையில இருந்து தொவர்ப்பு கசப்பு தன்மை வெளியில வந்துடும். சோ உங்களுக்கு அப்ப சாதம் டேஸ்டா இருக்காது. சோ இப்ப நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி தாங்க செய்யணும். இப்ப இது பல்ஸ்ல போட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். கொரகொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. சோ இன்னும் கூட நீங்க வேணா கொஞ்சம் நைஸா இருக்கலாம். இப்படி திப்பி திப்பியா இருக்குதேன்னு நினைக்காதீங்க. சோ என்னோட ஸ்டைல் இதுதான். விருப்பப்பட்டா நீங்க இந்த அளவுக்கு அரைக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைஸா அரைக்கலாம். பட் அந்த மாதிரி அரைக்கும் போதும் உங்களுக்கு தோர்ப்பு தன்மை தெரியும். சோ பெஸ்ட் நான் சொன்ன மாதிரி அரைக்கிறது. சோ மசாலாவும் அரைச்சாச்சு. வாங்க இப்ப கருவேப்பிலை சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். 50 ml ஊத்தினா கரெக்டா இருக்குங்க. இப்ப தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு பட்டை எடுத்து வச்சிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். 2 கிராமும் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸ்டார் அன்னாசி மட்டும் 1 எடுத்து உடச்சு வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமா கல்பாசியும் போட்டுக்கலாம், அப்படியே உதுத்தாப்புல போட்டுக்கலாம். நீங்க விருப்பப்பட்டா 1/2 டீஸ்பூன் சோம்பு கூட இதுல போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் 10 செகண்ட் எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க.
அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். அடுப்பண்ணல் மீடியமாக வச்சு இதை கலரி கொடுத்துட்லாங்க. ஸ்பைசஸ்லாம் நான் எந்த அளவு போட்டனோ அந்த அளவு போட்டால் போதுங்க, அதை விட அதிகமாக போடாதீங்க, அப்புறம் ரொம்ப காரமாகவும் கசப்பாகவும் இருக்கும். இந்த வெங்காயத்தை பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் பிங்க் கலராக வந்துருச்சு, இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்தது மசாலா குறகுறுன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அதை கொட்டிடலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுத்துடலாங்க. இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டா போதுங்க. இது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க. இது என்னுடைய ஓன் கிரியேஷன் ரெசிபி, ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ தேவையான காயெல்லாம் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் சின்னதாக ரெண்டு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி பீன்ஸும் போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி மீல் மேக்கரும் போட்டுக்கலாம். காய்கறி போடுறது உங்கள் விருப்பங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த காயும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. காய் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதிலே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் பழமாக ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுடலாம். இதோடையே மூணு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், உடச்சும் போடலாம், முழுசாகவும் போடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். அடுப்பண்ணல் மீடியமாக வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துட்லாங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கிட்டுங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் 50 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதுவும் சேர்த்து கலரி கொடுத்துடலாம். தயிர் ஊற்றும் போதும் நம்ம பிரியாணி நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் செய்கிறேன், இதே நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம். அதுக்கெலாம் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு நான் அரிசி போடும்போது உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ இந்த தயிரும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதங்கிட்டுங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ தேவையான மசாலா பொடி போட்டுக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதோடய 1/2 teaspoon கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி எது வேணாலும் போடலாம், ஆனால் கொஞ்சமாக தான் போடணும். அடுத்தது 1/2 teaspoon வெறும் மிளகா பொடியும் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது காஷ்மீர் மிளகா பொடி, காரம் கம்மியாக தான் வரும். 1/4 kilo அரிசிங்கிறதுனால நான் மிளகா பொடி கம்மியாக தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். ஸோ மிளகா பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுத்துட்லாங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் வதங்கிட்டுங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சிங்க. இனிமே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பட் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, மசாலா கரெக்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதே மசாலா அதிகமாக இருந்தால் 1/4 to 1/2 glass தண்ணி குறைச்சி ஊற்றுனுங்க. பட் இப்போ மசாலா கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி 1:1 ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸில் தாங்க நான் 1 glass அரிசி எடுத்தேன். 1 glass அரிசி 1/4 kilo கணக்காகுது. ஸோ பாஸ்மதி அரிசிக்கு 1 glass அரிசிக்கு 1.5 glass தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். 1.5 glass தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதிலே ஊற்றிடலாம். தண்ணி கொதிக்க வச்சியும் ஊற்றலாம், கொதிக்க வைக்காமையும் ஊற்றலாங்க. இதே நீங்கள் சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ சீரக சம்பா அரிசிக்கும் 1:1 தான் தண்ணி கணக்கு. இதே நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1:2 தண்ணி வைக்கணும். நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பாருங்கள். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலாம் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டால் போதுங்க. நான் உப்பு டேஸ்ட்டு பார்த்தேன், கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. ஸோ 1/4 teaspoon உப்பும் இதில் சேர்த்துக்கலாங்க. அதாவது உப்பு வந்து 1 கல் கூட இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ 1 கல் கூட இருந்ததுன்னா சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த குக்கர் என்ன குக்கரு, எவ்வளோ அளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த குக்கரில் தான் பண்ணுவேன். ஸோ இது அலுமினியம் குக்கருங்க, இது பிரஸ்டீஜ் குக்கர், அதே மாதிரி பேன் டைப் மாடல். இது 6 liter பிடிக்குங்க. நல்லா கொதிச்சிருச்சு, இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதில் கொட்டிடலாம். இப்போ அரிசிக்கு வலிக்காமல் அப்படியே நோவாமல் கிளறி கொடுத்துடணுங்க. ஏற்கனவே ஊற வச்ச அரிசிங்கிறதுனால ரொம்ப போட்டு கிளறினா அரிசி உடஞ்சிடும். இப்படி லேசாக கிளறி கொடுத்தாச்சா, மீடியமான அனல்லி இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ இதிலே 1/2 teaspoon நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுறது ஆப்ஷனல் தாங்க, பட் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே உள்ளே தள்ளிடலாம். இப்பயும் லேசாக ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். நான் வந்து இது ஒரே ஒரு விசில் விட போகிறேன். நீங்கள் இதை அப்படியே தம் வேணாலும் போட்டுக்கலாம், அதுவும் தம்மும் குக்கர்லேயே வேணால் கூட போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் தம் போகிறதா இருந்தால் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு குக்கர் மூடி விசிலும் போட்டுட்டு 10 to 12 minutes தம் போட்டால் போதுங்க. ரெஸ்ட் டைம் 10 minutes கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் மூடிடலாம், விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் மீடியமாக வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுடலாங்க. பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி ரெண்டுக்குமே ஒரே ஒரு விசில் போதும். இதே நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சீங்கன்னா 2 விசில் விடணுங்க.
அவ்வளோதாங்க, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டுங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சாதம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்களேன். எப்பயுமே பிரியாணி அரிசி இப்படி நல்லா மலர்ந்து வெந்து தூக்கி தூக்கி நிற்கணும். ஸோ இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். இப்போ சாதம் உடையாத அப்படியே லேசாக எடுத்து கொடுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாலாவும் நல்லா ஒட்டியிருக்கு. இப்படி தான் இருக்கணும். கருவேப்பிலையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கருவேப்பில சாதம் பிரியாணி கணக்காக வச்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம கருவேப்பில சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம். ஒவ்வொரு சோறும் உதிரி உதிரியா அப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்க, கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க. நம்மளும் எவ்வளவு வெரைட்டி சாதம் செஞ்சிருக்கோம், ஆனா கருவேப்பிலை சாதத்தை இன்னைக்கு பிரியாணி கணக்கா செஞ்சிருக்கோம். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான், நிஜமா சொல்றேன் அவ்வளோ சூப்பரா இருக்கும். என்ன நம்மனா கண்டிப்பா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க. யாருமே இது கருவேப்பிலை சாதனே சொல்ல மாட்டாங்க, கண்டுபிடிக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இஞ்சி போடக்கூடாது, வெறும் பூண்டு மட்டும்தான். இந்த சாப்பாடு விசில் வரும்போதே வீடே மணக்கும். ஏன்னா பூண்டு போறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இதுல இஞ்சி சேர்க்க கூடாது. இஞ்சி சேர்க்கலையே நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே இப்படி செய்யறதான். அதே மாதிரி கருவேப்பில ரொம்ப அதிகமா போட்டா கொஞ்சம் ஒரு தோர்ப்பு தன்மை வரும். அதை எப்படி அரைக்கணுங்கிறதும் நான் வீடியோல சொல்லியிருக்கேன். பிளீஸ் அப்படியே ட்ரை பண்ணுங்க. நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு தோளோடு போட்டு அரைச்ச மாதிரியே தெரியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா மசாலா இறங்கி இருக்கும் இந்த கருவேப்பில சாதத்துல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கங்க அப்படியே மசாலா இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மற்றபடி வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1/4 கிலோ அரிசியில தான் இன்னைக்கு செஞ்சிருக்கோம். அதுக்கு தகுந்த பொருட்கள் போடும் போதுதான் சுவை கரெக்டா இருக்கும். தக்காளி ரொம்பவும் பெருசா ஆனால் இன்னைக்கு அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக ரொம்ப ஹெல்த்தியாக இந்த ரெசிபி செஞ்சேன். ஸோ இப்போ அம்மா டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா டேஸ்ட் பாருமா, சூப்பராக இருக்கு. நான் டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக சூப்பரோ சூப்பர், வெரி டேஸ்டி. நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு தொட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. அப்படியே வெறிய சாதமே நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. சப்போஸ் இதுக்கு தொட்டுக்க வேணும்னு நினைச்சா ஆனியன் ரைத்தா மட்டும் கூட போதுங்க, செம்மையா இருக்கும். காரம் எப்படி இருக்கு? காரம் எல்லாம் கரெக்டா இருக்குது எல்லாரும். சோ உனக்கு நான் செஞ்சு கொடுத்தது பிடிச்சதா? ரொம்ப நல்லா இருக்குது. சரி, ஓகே, சரி, சாப்பிட்டு என்ஜாய் பண்றியா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பா எல்லாரும் வீடியோ பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. மேபி ஒரு சிலர் நினைக்கலாம், கருவேப்பிலை வச்சு பிரியாணி கணக்காவா, இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுல. ஒரே ஒரு வாட்டி என்ன நம்பினா செஞ்சு பாருங்க. நிஜமா சொல்றேன், அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ இதுக்கு இஞ்சி போடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்ப அம்மாவும் ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசுவாங்க. அம்மா எப்படி இருந்தது பிரியாணி? கருவேப்பிலை சாதம் சூப்பரா இருந்தது. கருவேப்பிலையில இருக்கிற இலையில இருக்கிற தோப்பு கொஞ்சம் கூட தெரியல. காய்கறிலாம் நிறைய போட்டு நல்லா பிரியாணி மாதிரி வந்து நல்லா டேஸ்டா நல்லா இருந்தது. அதே மாதிரி பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட் இது. பசங்களுக்கு இங்கே அது லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தாய்ப்பால் கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி, பிரெக்னண்டா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ரெசிபி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பட் எண்ணெய் மட்டும் கம்மியா ஊத்திக்கணும், ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடும் போது. நீங்க இது பாஸ்மதி அரிசியிலயே செய்யணுங்கிறது கிடையாது, வீட்டுல வச்சிருக்கிற நார்மலான அரிசியிலயும் செய்யலாம். சோ பிளீஸ் ட்ரை பண்ணுங்க. சோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல சந்திக்கலாம். அடுத்தது அம்மா ஏதாவது ரெசிபி செஞ்சு காமிப்பாங்க. நீங்க கேட்ட ரெசிபியாவும் இருக்கலாம், இல்ல அம்மாவோட ஓன் ரெசிபியாவும் இருக்கலாம். ரெண்டு மூணு ரெசிபி அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சர்ப்ரைஸாக செஞ்சு காட்டுவாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அண்ட் எல்லாம் சி யூ, பாய், லவ் யூ ஆல், பாய்.